இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ருமாலி ரொட்டி. இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிறேன். வெல்கம் டு மகாஸ் பர்சோன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ருமாலி ரொட்டிங்க. இது வந்து எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவுங்க. நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. காசன பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 கிளாஸு. இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன், ஆயிலுங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் எல்லா மாவுலேயும் சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது எல்லா மாவையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். A few moments later. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போயே நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது இப்படி இருக்கட்டும்ங்க, ஒரு 1/2 ஹவரு இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தரட்டிக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணலாங்க. A few moments later. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்க. இதை நான் 2 பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு இது வந்து எடுத்து நம்ம தரட்டிக்கலாம். இப்படி மேலே மேலே போட்டு இப்படி தரட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணுனாக்கா நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்யும் போதே இந்த மாதிரி மேலே மேலே போட்டு இப்படி எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை நம்ம தரட்டிக்கலாம். இப்போ மைதா மாவில் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு மாவு தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யலாங்க. நல்லா ரவுண்டு ஷேப்பில் எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக தரட்டிக்கோங்க. மெலிசாக தரட்டிக்கோங்க. இப்போ மெலிசாக தரட்டியாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே ஒரு பக்கம் இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத இப்படி போட்டுக்கலாங்க. இந்த சைடு இருக்கிறத இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறத இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து திருப்பியும் மாவில் லைட்டாக நம்ம இப்படி பரட்டிக்கலாம். பரட்டிட்டு திரும்பவும் லைட்டாக நம்ம அப்படியே தரட்டிக்கலாம். இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சு இதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நாங்கள் பன்னீர் செஞ்சுருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே கர்ச்சிஃப் மாதிரி மடிச்சுக்கலாங்க, சாஃப்டாக அவ்வளோதாங்க.